அமெரிக்கா கொடியை அவசர அவசரமாக அறிமுகப்படுத்துவது ஏன்? சிக்கலில் தாவேகா கெச் போட்ட விஜய். ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகர்னை. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே நாளை நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் தனது கட்சி கொடியை அறிமுகம் செய்கிறார். 5000 பேர் முன்னிலையில் கட்சியின் கொடியை விஜய் அறிமுகப்படுத்தும் நிலையில் அவர் அதனை பிரபலமாக திட்டம் ஒன்றை வைத்திருப்பதாகவும், இதன் காரணமாகவே மாநாட்டுக்கு முன்னதாக அவசர அவசரமாக கொடியை வெளியிடுவதாக கூறுகின்றனர் அவரது கட்சியினர். தமிழ் திரையுலகில் பிரபலமான நடிகரான விஜய் தற்போது அரசியலுக்கு வந்திருக்கிறார். அரசியலில் முழு கவனத்தை செலுத்தும் வகையில் நடிப்பை விட்டுவிட்டு முழுவதும் அரசியலிலேயே பயணிக்க இருப்பதாக கூறியிருக்கிறார். ஹெச் வினோத் இயக்கத்தில் கடைசியாக விஜய் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது வெங்கட் பிரபு முதன்முறையாக விஜயை வைத்து இயக்கியிருக்கும் கோட் படம் வெளியாக இருக்கிறது. அதன் ட்ரெய்லர் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஒரே நாளில் 35 மில்லியன் வியூஸ்களை கடந்திருக்கும் நிலையில் தற்போது அந்த படத்தின் ரிலீஸுக்கு தயாராகி வருகிறது படக்குழு. இந்த நிலையில் செப்டம்பர் இறுதி வாரத்தில் விழுப்புரம் அருகே விக்கிரவாண்டியில் விஜய் தனது தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் மாநாட்டை நடத்துகிறார் என்ற தகவல் வெளியானது. இதனையடுத்து அந்த மாநாடு மீதான எதிர்பார்ப்பு எகிரி இருக்கிறது. மாநாட்டில் கட்சியின் கொடி கொள்கைகளை பற்றி விஜய் அறிமுகப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கு பல நாட்கள் முன்னதாகவே, அதாவது ஆகஸ்ட் 22 நாளை விஜய் தனது கட்சி கொடியை அறிமுகப்படுத்துகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பனையூரில் இதற்கான பிரம்மாண்டமான கொடிமரம் அமைக்கப்பட்ட நிலையில் மஞ்சள் நிறத்தில் விஜயின் முகம் பொறிக்கப்பட்ட கொடியை ஏற்றி ஒத்திகை பார்க்கப்பட்டது. ஆனால் அது கட்சியின் கொடி அல்ல, ஒரு சாம்பிரதாய நிகழ்வுக்காக அந்த கொடி ஏற்றப்பட்டது. மேலும் இதற்கு பின் ஜாதக விவகாரங்களும் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பனையூர் அருகே உள்ள ஆதித்யராம் சிட்டியில் சுமார் 5000 பேர் வரை கலந்து கொள்ளும் கூட்டத்தில் நடிகர் விஜய் பேச உள்ளதாகவும், இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கோரி காவல்துறையினரிடம் தாவேகா சார்பில் அனுமதி கடிதம் தரப்பட்டதாகவும் கூறப்பட்டது. ஆனால் மறக்குமா நெஞ்சம் என்ற ஏ.ஆர். ரகுமானின் இசை நிகழ்ச்சியின் போது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு கூட்ட நெரிசலில் சிக்கி மக்கள் சிரமத்திற்கு ஆளான சம்பவம் நிகழ்ந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த காரணத்தை முன்வைத்து காவல்துறை சார்பில் அனுமதி மறுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில், சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்திலேயே 250 பேர் முதல் 300 பேர் வரை அமரக்கூடிய பகுதியாக உள்ளதால் அங்கேயே அனைத்து நிகழ்வுகளையும் நடத்தி கொள்ள காவல்துறை அனுமதி அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் 300 மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்பில் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளதாக தெரிகிறது. நாளை காலை 11 தனது கட்சியின் கொடியை நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முன்னிலையில் தாவேகா கட்சியின் தலைவர் விஜய் வெளியிட இருப்பதால், இதற்காக பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தை சீர் செய்யும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழக வெற்றி கழக கொடியில் மஞ்சள், வெள்ளை, சிகப்பு ஆகிய நிறங்கள் இடம்பெற்றிருக்கும் என்றும், நடிகர் விஜயின் பெயரை குறிக்கும் வகையிலும் வெற்றி என்பதை குறிக்கும் வகையிலும் வாகை மலர் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியில் இடம்பெற்று இருக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. சங்க காலத்தில் போரில் வெற்றி பெற்ற வீரர்கள் அரசர்கள் வாகை பூ சூடுவார்கள். அந்த வகையில் வெற்றியை கட்டியம் கூறும் வகையில் தாவேகா கொடியில் வாகைப்பூ இடம்பெற உள்ளதாம். கட்சி கொடி அறிமுகம் முதல் மாநாடு என பணிகள் தீவிரம் அடைந்துள்ளதால் தாவேகா தொண்டர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். இந்த நிலையில் அவசர அவசரமாக விஜய் கட்சி கொடியை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன என கேட்டபோது பல தகவல்கள் கிடைத்தது. சமூக வலைதளங்கள் பெருகிவிட்ட போது கட்சி கொடியை அறிமுகம் செய்தால் ஒரு சில நிமிடங்களிலேயே உலகம் முழுவதும் சென்றுவிடும். விஜய் ரசிகர்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் மிகவும் ஆக்டிவாக இருக்கும் நிலையில் உடனடியாக அதனை செய்துவிட முடியும். ஆனால் சாதாரண மக்களுக்கு கொடியை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது என திட்டமிட்ட விஜய் பட ரிலீஸுக்கு முன்னதாக கொடியை வெளியிட்டால் தியேட்டர்கள் மற்றும் பொது இடங்களில் ரசிகர்கள் அந்த கொடியை கட்டுவார்கள். படத்தின் வெளியீட்டின் போது முதல் 3 மட்டும்தான் ரசிகர்கள் கூட்டம் அதிகரிக்கும். அதற்கு பிறகு மக்கள் கூட்டம் வர தொடங்கும். அவ்வாறு மக்கள் வரும்போது அந்த கொடியை பார்க்கும் போது எளிதாக மக்களிடம் அதனை கொண்டு சேர்த்து விடலாம் என விஜய் திட்டமிட்டதாகவும், இதன் அடிப்படையிலேயே பட வெளியீட்டுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னதாக தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை வெளியிடுவதாக கூறுகின்றனர் அவரது ஆதரவாளர்கள். இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கிங் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி. ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகர்னை.